படத்துல வந்து முக்கியமா சார் ஒரு ஹைலைட் பண்ணியிருந்தாரு அடையாளம் அப்படின்னு. அந்த அடையாளத்துக்காக தான் நானும் நிறைய விஷயங்கள் நிறைய பாடல்கள்லாம் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கலியுகம்னு ஒரு படம், அதில் வந்து ஒரு சாங் பண்ணியிருந்தேன். அஜலோ இல்லை, அப்புறம் சுண்டாட்டம்னு ஒரு படம், அதில் ஒரு சாங் தான். எனக்கு ஒரு அடையாளமே இல்லை. இப்போ அடையாளம் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கேனே, எனக்கு எப்போ தான் அடையாளம் கிடைக்கும்னு நினைக்கும் போது சிவராம் சார், அதாவது ஸ்ரீயோட அப்பா, வா மில்டன் சார்கிட்ட நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு. போன முதல் நாள் போனோடனே எனக்கு ஒரு சுச்சுவேஷன் சொன்னார், இந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு சாங் பண்ணி கொடு அப்படின்னாரு. அது சொன்ன மாதிரி ஆபாவானன் சார் படத்தில் அந்த அந்த தோல்வி நிலையான நினைத்தில் அந்த சாங் எடுத்து காட்டினார். கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, ஏன்னா ஃபஸ்ட்டு அப்ரோச்சு கரெக்டாக பண்ணி கொடுக்கணும்னு. நல்லா வந்திருந்ததுன்னு சொல்லியிருந்தாரு, ஸ்க்ராச் பண்ணி கொடுத்தோன்னா இதை ஒன்றும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு. ஸோ அந்த சாங்கு ஜனனம் ஜனனம் அப்படின்னு மணியமுதன் எழுதியிருந்தார், யாசன் பாடியிருக்காரு. நாலு பசங்க ஹீரோ, இதில் உங்களுக்கு பெரிய ஃபைட் இருக்குமா சார், நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும்னாரு. நான் சொன்னேன் சார், ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட கேமராமேனாக ஒரு ரெண்டு மூணு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைட் மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது சார் ஒரு நல்ல ஓப்பு இருக்குன்னு தான் வந்தேன். நாலு பசங்களா, பசங்களை வச்சு நான் என்ன சார் ஃபைட் எடுக்க, பெரிய ஆர்டிஸ்ட் வச்சு ஃபைட் எடுத்து 53 படம் பண்ணி இது வரைக்கும் எனக்கு நல்ல பேர் கிடைக்கல, இது எப்படி சார் எனக்கு? இல்லை மாஸ்டர், உங்களுக்கு ஒரு நல்ல மேட்டர் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தில் உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும்னாரு. முதல்ல இந்த படத்தில் அடையாளம்ன்றது எனக்கும் ஒரு அடையாளம், 52 படம் பண்ணி 53வது படம் பண்ணுறேன், இந்த படம் தான் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுப்ரீம் சுந்தர்னா இப்படி ஃபைட் எடுத்தாருன்ட்டு, அதுக்கு ஒரு முதல் காரணம் என்னோட விஜய் மில்டன் சார் நன்றி சொல்லிடுறேன். சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஃபைட் எடுத்தால் எப்படி மாஸ்டர் இருக்கும், ஏன்னா கோயம்பேடு வந்து இவர் சொன்னதான், கேமரா வந்து அங்கங்கே ஒழிச்சு வச்சுருக்கோம், இப்படியே ஃபைட் எடுக்கணும், அப்படி எடுத்தால் எப்படி இருக்கணும்னு நான் சொன்னேன். சார் எப்படி சார், சின்ன பசங்க கட் ஷாட் எடுத்தால் தான் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு எடுக்கிறோம், சின்ன பசங்களை எப்படி எப்படி கட் ஷாட் இல்லாமல் எடுக்க முடியும், இல்லை முயற்சி பண்ணணும் மாஸ்டர், அதுக்காக என்ன பண்ணணும்னாரு. நான் சொன்ன ப்ரொடக்ஷன் சைடில் எனக்கு கொஞ்சம் பண்ணுங்க சார், நான் பண்ணுறேன் மாஸ்டர், உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்கன்னு. ஒரு 10 நாள் இந்த பசங்களை வச்சு ஒரு கல்யாண மண்டபம் புக் பண்ணி சிங்கிள் ஷாட்டில் எப்படி ஒரு ஃபைட் எடுத்தா எப்படி இருக்குன்றத ஒரு பயிற்சி எடுத்தோம். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாள் பயந்தானுங்க, 2 நாள் பயந்தானுங்க, 3 நாள் என் ஃபைட்டை செய்யணும் ஐடியா கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபைட்டை பார்த்தீங்கன்னா தெரியும், 7:48 ஃபுல் ஜூம் இன் பண்ணி இந்த ஃபைட் எடுத்துருக்கோம், 7:48. இந்தியாவிலே இது வரைக்கும் யாரும் அந்த முயற்சி பண்ணல, முதல்ல பண்ணியிருக்கோம் நாங்கள் தான். இது வந்து எனக்கு பெரிய பெருமை தான், இது எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். இதை பற்றி நான் நிறைய இந்த படத்தோட வெற்றிகளெல்லாம் பேசணும்னு நான் அதிக ஆசைப்பட்றேன், ஏன்னா உழைச்ச எங்களுடைய பலனே வெற்றி தான்.